ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோட டாக் வித் முனிஸ் டிவிஎஸ் ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபீ பைக்கை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பைக்கோட ஓவர் வியூ இன்றைக்கி நம்ம இந்த பைக்கில் கொடுத்துருக்க டாப் ஃபைவ் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றது இந்த வீடியோ நம்ம டீடெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு பூசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லை கடைக்கு கிளிக் பண்ணிவிங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்போர்ட்டியான ஃபீச்சர்னே சொல்லலாங்க இந்த பைக்கில் வந்து ரைட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து இன் செக்மெண்ட்னு கூட சொல்லலாங்க இந்த பைக்கில் வந்து ரெண்டு மோட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா எக்கனாமி இன்னொன்று பார்த்தீங்கன்னா பவர் உங்களுக்கு மைலேஜ் தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் வந்து எக்கனாமி மோடு யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் வந்து பவர் மோடு யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லைப்பா நான் எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்படிலாம் நான் பவர் யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு எப்போல்லாம் எக்கனாமிக் ஃபியூல் தேவை நான் அப்போலாம் எக்கனாமிக் மோடு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது உங்கள் சாய்ஸ் தான் கண்டிப்பாக இது வந்து ஒரு செம்ம ஸ்போர்ட்டியான ஃபீச்சர்னே சொல்லலாங்க செகண்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மார்ட்டான ஃபீச்சர்னே சொல்லுவாங்க இந்த பைக்கோட பேஸ் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதோட டாப் மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ச் கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அதோட ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் அப்படின்ற கனெக்டிவிட்டி ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க இதுவும் ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டு தாங்க இந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்ட் டென் பை டென் நேவிகேஷன் சிஸ்டம் எஸ்எம்எஸ் அண்டு கால் அலர்ட் இந்த மாதிரி ஃபீச்சரும் இந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சரில் கொடுத்துருக்காங்க ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில் இந்த அளவுக்கு ஃபீச்சர் கொடுத்துருங்க கண்டிப்பாக டிவிஎஸ் வேறு லெவலுன்னே சொல்லலாங்க தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா செம்ம இன்டெலிஜென்ட்டான ஃபீச்சர்னே சொல்லலாம் அது என்ன ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவிஎஸோட இன்டெலிகோ இந்த ஃபீச்சருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராஃபிக்கில் இருக்கும்போது உங்கள் பைக் ஐடலிங்கில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைவ் செகண்ட்ஸில் பைக் ஆஃப் ஆயிருங்க அப்புறம் எப்படி நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்கள் திராட்டில் வந்து ரவ் பண்ணால போதும் பைக் ஸ்டார்ட் ஆகிரும் உங்களுக்கு இதனால் வந்து உங்கள் பைக்கோட ஃபியூல் எஃபிஷியன்ஸும் பெட்டராகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கு இந்த பெட்ரோல் ப்ரைஸுக்கு இந்த ஃபியூச்சர் கண்டிப்பாக தேவையான ஃபீச்சர்னே சொல்லுவேங்க இதை மனசில் வச்சு இந்த ஃபீச்சரை டீ கொடுத்ததுக்கு டிவிஎஸ்க்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணுங்க ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கூலான ஃபீச்சர்னே சொல்லலாம் அதனால் பார்த்தீங்கன்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பெரும்பாலும் ஸ்கூட்டியில் தானே இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட்டின் செக்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க இது பார்த்திங்கன்னா பில்லியன் சீட் கடையில் ஒரு நல்ல ஸ்பேஷஸ்ஸான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் சப்போஸ் உங்கள் பைக்கோட ஆர்சி ஆகட்டும் லைசன்ஸ் எது வேணால் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஃபீச்சருமே ஒரு தேவையான ஃபீச்சர்னு சொல்லுவேங்க அண்ட் ஃபைனலாக ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா செம்ம சேஃப்டி ஃபீச்சர்னே சொல்லாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் இதில் என்ன பார்க்கிற எல்லா பைக்கில் இது கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் ஒன் ஃபிஃப்டி சிசி டு அபோவ் ஒன் ஃபிஃப்ட்டி சியில இருக்க பைக்குதான் வந்து இந்த ஃபீச்சர் கொடுக்குறாங்க டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில் இன் செக்மெண்டாக இன்ட்ரோட்யூஸ் பண்ணிக்காங்க கூட சொல்லாங்க முக்கிய சேஃப்டி வைஸும் சி டிஎஸ் எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்டுமே பண்ணலாங்க ஓவரால் ரைடர் பைக் வந்து டிவிஎஸ் செம்ம ஃபீச்சர் லோடரான தான் அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ரைடர் வந்து டிவிஎஸ்க்கு ஒரு பிளாக்ஷிப் மாடலாக இருக்குன்றது எந்த டவுட்டுமே இல்லைங்க நெக்ஸ்ட்டு இந்த பைக்கில் வந்து இப்போதைக்கு ஒரு ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரம் வேரியண்ட் இன்னும் வந்து டிஸ்க் பிரேக் வேரியண்ட்டுங்க இதில் சொன்ன அந்த டிஎஃப்டி டிஸ்பிளே அந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சரோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மாடல் அந்த மாடல் வந்து அப்கமிங் மாடல் அப்கமிங் மந்த்ஸில் வந்து லான்ச் பண்ணிருவாங்க இப்போதைக்கு இந்த ரெண்டு வேரியன்ட்டு தான் வந்து மார்க்கெட்டில் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா அதாவது ட்ரம் வேரியன்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்தி டிஸ்க் வேரியண்ட்டோட பிரைஸ் எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்பது ரூபா எக்ஸ் ப்ரைஸ்லேயே வந்து கோட் பண்ணியிருக்காங்க அப்கமிங் மந்த்ஸில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட இருக்க டாப் மாடலோட வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்பெக்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டாயிரூவா எக்ஸோம் பிரைஸில் வந்து லான்ச் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்துக்கு பெல்லைக்கி கிளிக் பண்ணிடுங்க பாய்